புதுக்கோட்டை அருகே 2.5 வயது குழந்தையை கொன்று நகையை கொள்ளையடித்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி மகிளா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் கடந்த மார்ச் மாதம் சஹானா பேகம் என்ற 2.5 வயது குழந்தை கொல்லப்பட்டார். வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமியை கடத்தி அவர் அணிந்திருந்த 5 பவுன் நகையை கொள்ளையடித்துள்ளனர். பின்னர் குழந்தையை கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி கடற்கரையில் வீசியுள்ளனர். இத்தொடர்பாக புரோஸ்கான் சையது அபுதாகிர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு புதுக்கோட்டை மகிளா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணையின் போது இறுதியில் புரோஸ்கான் சையத் அபுதாகிர் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிபதி பிச்சம்மாள் தீர்ப்பளித்தார். கடந்த 28/3/2013 கோட்டைப்பட்டினத்தில் வந்து சஹானா பேகம்னு 2.5 வயசு பாப்பாவை 5.75 பவுனுக்காக எதிரிகள் 2 பேரும் புரோஸ்கான் அப்தாகிர் 2 பேரும் அந்த நகைக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு இந்த கோர்ட்ல வந்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பு